சார், வெயிட் பண்ணுங்க சார். அப்படியே இருங்க சார். வணிகசங்களின் பேரமைப்பின் சார்பாக நாடு முழுவதும் அந்நிய நாட்டு சக்திகள் ஆன்லைன் மூலமாக கால் பதிக்கக்கூடாது என்பதை அடியோடு நாங்கள் மிரட்ட இருக்கிறோம். அதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய வணிகத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் காப்பாற்றிக் கொள்வதற்கும் நாடு தழுவிய அளவில் முதல் முதலாக தமிழகத்திலே மெரினா ஆப் என்ற ஒரு ஆப்பை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இதில் சாமானிய வணிகரே, சாதாரணமாக பெட்டிக்கடை, மளிகை கடை, காய்கறி கடை, பழக்கடை, பூ வியாபாரிகள் வரை இந்த ஆப்பிலே பயன்பெறுவார்கள். இவர்கள் ஆப் மூலமாக எங்கு இருந்து கொண்டு அவர்கள் ஆர்டர்களை கொடுத்தாலும் கூட அதை எங்களுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்கள் எடுத்து சென்று உடனடியாக கொடுப்பார்கள். அந்த சேவையை இன்று முதல் நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் எங்கள் வணிகம், எங்கள் நாடு, எங்கள் உரிமை என்ற அடிப்படையோடு எங்களுடைய வணிகத்தை பாதுகாப்பதற்கு இந்த மெரினா ஆப் இன்று முதல் தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் இந்த ஆப்பை எடுத்து சென்று பயன்படுத்துவதற்கு இந்த ஆப்பினுடைய ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு முழுமையாக சீராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இன்று அதனுடைய சட்ட திட்டங்கள் ஈ காமர்ஸ் என்ற முறையில மத்திய அரசினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு இந்த ஆப் அமைந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். ஆனால் பல்வேறு அந்நிய நாட்டு சக்திகளுடைய நிறுவனங்கள் விலையை குறைப்போம், மிக மிக குறைந்த விலையிலே 1 ரூபாய்க்கு 1 கிலோ சர்க்கரை, 1 ரூபாய்க்கு 1 கிலோ ஆர்லிக்ஸ் என்றெல்லாம் மோசடி விலையிலே பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அரசு தடை விதித்திருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுடைய வியாபாரிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று வணிகத்தை காக்க வேண்டும் என்பதை கோரிக்கையோடு இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை இந்த கூட்டத்திலே தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஏறக்குறைய 36 முறை கூட்டம் கூட்டப்பட்டும் 94 முறை மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொடுங்க, 36 முறை ஜிஎஸ்டியினுடைய கவுன்சிலிங் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் 94 முறை மாற்றம் செய்திருக்கிறார்கள். அரசும் அரசு துறை அதிகாரிகளுமே இன்னமும் மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சாமானிய வியாபாரிகள் ஜிஎஸ்டி பற்றி முழுமையாக தெரியாதவர்கள் கூட இங்கு பல்வேறு சட்டத்திட்ட பிடிகளை சிக்கிக்கொண்டு திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரிண்டட் பொருளுக்கு, அதாவது உணவுப் பொருள், கடுகு, மிளகு, சீரகம், பருப்பு, அரிசி போன்ற பொருள்களுக்கு, பிராண்டட் பதிவு செய்யப்பட்ட பொருள்களுக்கு மட்டுமே மாண்புமிகு இன்றைய நிதியமைச்சர், அன்றைய இராணுவ அமைச்சராக இருக்கின்ற பொழுது தெளிவாக சொன்னார்கள், 5% வரி என்று சொல்லி. நான் பிராண்டு, அதாவது பிராண்டட பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு வரி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் எங்கே சொன்ன மாதிரி பெயர் போட்டு கவரிலே அடித்திருந்தாலே 5% வரி என்ற அடிப்படையில் இதுவரை ஜிஎஸ்டி 5% வசூலிக்கப்படாத கடைகள் எல்லாம் காலையிலிருந்து 60-50 அதிகாரிகள் நுழைந்து கடைகளை பூட்டி வைத்துக் கொண்டு அன்று ஒரு நாள் கடை முழுமையாக அடைக்கப்பட்டு ஆய்வு என்ற பெயரில் அந்த வியாபாரிகள் மீது கடுமையான தண்டனை சட்டங்களை போட்டு லட்சங்கள் கோடிகள் வரை அவதாரம் விதிக்கப்படுகிறது. அதற்கு மேலாக சிறை தண்டனை என்று பயங்காட்டுகிறார்கள் இந்த அதிகாரிகள். எப்படின்னா பெரிய குற்றவாளி, அதாவது இன்று